श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्त्रयी मुकुटदेशिकपादरक्षभृङ्गाय पादपद्मभृङ्गायमान वरदार्यदयिकपात्रम् तत्सुक्तिलेशविभवात्तसमस्ततत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनम् जगताम् जीयात् किमप्यवहत स्पृशम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः. सप्ततिरत्नमालिकैले சுவாமி தேசிகனுடைய சர்வதந்திர ஸ்வதந்திரத்துவம் அப்படிங்கிறத மிகவும் விசேஷமாக அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக சர்வசாஸ்திரங்களிலும் இவர் சுதந்திரராக இருப்பவர். சுதந்திரன்னா சுவாதீனமாக எல்லா சாஸ்திரங்களையும் வைத்துக் கொண்டிருப்பவர். இவர் இட்டது வழக்கு அந்த சாஸ்திரத்துல கையாளுறதுல இவர் தான் அத்தாரிட்டின்னு மாத்திரம் இல்லை, இவர் அந்த சாஸ்திரத்தையே மாற்றக்கூடிய அளவு இவருக்கு சுவாதீனத்துவம் இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுல சாஸ்திரம் அப்படின்னா வேதத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம், ஏன்னா வேதம் தான் முக்கியமான சாஸ்திரம். அப்போ வேதத்துல எப்படி சுவாமி தேசிகன் ரொம்ப மகா வைபவத்தோடு எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஸ்மிருதிகள், பரத்வாஜ சாண்டில்ய ஹாரீத முக்கிய அப்படின்னு ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், இதுல இருந்தான சாஸ்திரங்கிறது ஆரம்பம். அப்ப அதிலிருந்து ஆரம்பித்து சகல சாஸ்திரங்களும் தேசிகனுடைய வசமாக இருந்தன அப்படிங்கிறதை அழகா சொல்லிட்டு வர. அதுல இப்ப அடுத்த ஸ்லோகம் 28வது ஸ்லோகம், இதுலயும் இந்த விஷயம் சர்வதந்திர ஸ்வதந்திரஹா அப்படிங்கிறதையே இப்பவும் அழகா சொல்ற. ஜோதிஷந்த சப்த சாஸ்திர பிரவீணா காவியஸ்ரேணீ நாடகாலங்கிருதிஜ்ஞஹ மீமாம்சாயாம் பிரம்ம கர்மானுகாயாம் ஸ்ரஷ்டா சாக்ஷாத் சர்வதந்திர ஸ்வதந்திரஹ அப்படின்னு. அதாவது ஜோதிஷ் சாஸ்திரம், சந்தஸ் சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், இதெல்லாம் மகா பிரவீணராக எழுந்துள்ளிருந்தார். காவியங்கள், நாடகங்கள், அலங்காரங்கள் முதலான விஷயங்களிலே விசேஷமாக எழுந்தருளியிருந்தார். மீமாம்சா சாஸ்திரம், பிரம்ம மீமாம்சா, கர்ம மீமாம்சா, இதெல்லாம் புது புது விஷயங்கள்லாம் கூட நன்னாக சாதிக்கும்படியான யுக்தி, வைசத்தியம், ஞானம் இதெல்லாத்தோட இருந்தார். அதனாலே சாட்சாத் சர்வதந்திர ஸ்வதந்திரஹா, சாட்சாத் இவர் தான் சர்வதந்திர ஸ்வதந்திராக இருக்க முடியும் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்ப நம்ம ஸ்மிருதி இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையோ, அந்த மாதிரி முக்கியமாக பார்க்கணும்னா வேதத்தினுடைய அங்கங்கள் பார்க்கணும். முன் காலத்திலாம் வித்யாஸ்தானங்கள் 14 கணக்கு பண்ணான், 14 விஷயம் முன்னாடி படிக்கிறதுக்கு இருந்தது. வேதங்கள் 4, அங்கங்கள் 6, அப்புறம் புராணங்கள், அப்புறம் நியாயசாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு, மீமாம்சா அப்படின்னு ஒண்ணு, தர்மசாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு. இந்த 14 தான் முன்காலத்துல வித்தியே படிக்கிறதுக்கான வித்தியங்கிறதே இதுதான். மிச்சதெல்லாம் தொழில் கல்வி இருக்கையோ, தொழில் கல்விக்கு வந்து அந்த காலத்துல வித்யாங்கிற ஒரு அந்தஸ்து கிடையாது. அவாவா அந்தந்த குலக்கிரமத்துல அந்தந்த தொழிலை கத்துப்பார்கள். அந்த காலத்தில் தச்சு தொழில், இன்னும் என்னென்ன தொழிலோ, பொற்கொள்ள தங்கம் பண்றவன், அப்புறம் தங்கம் உருக்கிறவன், அப்புறம் மரம் இது பண்றவன், பானை பண்றவன், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருந்தா, துணி நெய்கிறவர்கள், இந்த தொழில்கள்லாம் இருந்தது. அது மாதிரி ஆகாரம் உண்டாக்குறவர்கள் முதலான எல்லா தொழிலுமே இருக்கு. இது எல்லாமே அந்தந்த தொழில் அந்தந்த தொழில இருக்கோ பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு ஒரு கல்வின்னு ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையாது. அவ அதுல பயிற்சி பெற்று அவ பண்ணிட்டு இருப்பான். கல்வி அப்படின்னா இந்த 14 தான், இதுக்கு 14 வித்யாஸ்தானம் அப்படின்னு பெயர். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அப்படிதான் இருந்தது முன்னாடி. இது மாறினது கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் பெரிய மாற்றம்னா எதுக்கு 5-6 வருஷம் முன்னாடி எல்லாம் இருந்தது கதை இல்லை. ஒரு 500 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம பாரத தேசத்துல வெளிநாட்டவர்களுடைய ஆக்கிரமிப்பு எல்லாம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அப்ப
அந்த காலத்துல இருந்த சகல தந்திரங்கள் என்ன எல்லாத்திலையுமே சுதந்திரராக எழுந்தொள்ளியிருந்தார் அப்படிங்கிறத சொல்லும் போது, வேதங்களை சொன்ன மாதிரி, இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்களை எல்லாம் சொன்ன மாதிரியாக வேதத்தினுடைய அங்கங்களை சொல்லணும். வேதத்தினுடைய அங்கங்கள் மொத்தம் ஆறு: சிக்ஷா, வியாக்கரணம், சந்தக, நிருக்தம், ஜோதிஷம், ததா கல்பச்சேதி ஷடங்கானி வேதஸ்யா ஹுர்மணீஷினஹான்னு ஒரு ஸ்லோகம். சிக்ஷா அப்படின்னு வேதத்துல இருக்கிற அக்ஷரங்களை எல்லாம் எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்த சாஸ்திரம் அது, சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு பெயர். எத்தனை வர்ண சுரக மாத்ரா பலம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் மாத்ரா என்ன, பலம் என்ன, எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும் அதெல்லாம் சொல்றது. வியாக்கரணம் அப்படிங்கிறது வேதத்துல இருக்கிற பதங்கள் இருக்கு இல்லையா, அந்த பதங்களுக்கெல்லாம் எப்படி, அந்த பதங்கள்லாம் எப்படி எந்த ரூட்ல இருந்து வந்தது அதையெல்லாம் சொல்றது வியாக்கரணம். ஒரு பதம் அப்படின்னா பங்கஜம் அப்படின்னா தாமரை, ஏன்னா பங்கம் அதுல இருந்து ஜம்னா உண்டாகி வருது, பங்கத்திலிருந்து வரபடினால அது பங்கஜம்னு பெயர். பங்கம்னா சேரு, ஜலத்துல சேருலதான் தாமரை பூக்கும், சேற்றில் பூர்த்த தாமரைங்கிற மாதிரியாக, அதனால அதுக்கு பங்கஜம்னு பெயர். இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் அந்த பதங்கள் அதெல்லாம் இப்படி வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு வியாக்கரண சாஸ்திரம் கிராமர் சுருக்கமா சொன்னான். அப்புறம் சந்தஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சந்தஸ்ங்கிறது நம்ம போயமா பண்ணும்போது, காவியமாக கவிதையாக பண்ணும்போது அதுக்கு இருக்கக்கூடிய நியமங்கள் எல்லாம் சொல்றது சந்தஸ். மீட்டர்னு சொல்லுவா, ஏன்னா ஒரு கவிதைன்னு வந்தா அது எத்தனை எத்தனை எழுத்து இருக்கணும், எங்க தீர்க்கம் ஹிரஸ்வம் எல்லாம் எங்க இருக்கணும், கணக்கெல்லாம் உண்டு. இதெல்லாம் தான் சந்தஸ் சாஸ்திரத்துல இருக்கு. வேதத்துல சந்தஸ், காயத்ரி சந்தஸ்னு ஒரு சந்தஸ், அதுல 24 அக்ஷரம் இருக்கணும், 3 பாதம் இருக்கணும், ஒரு ஒரு பாதத்துல 8 எழுத்து இருக்கணும், அப்படிலாம் கணக்கு உண்டு. அந்த மாதிரியாக அனுஷ்டுப்னு ஒரு சந்தஸ், அதுல 32 எழுத்து இருக்கணும், 4 பாதம் இருக்கணும், ஒன்னொன்றுல 8 இருக்கணும், இப்படிலாம் கணக்கு உண்டு. இந்த மாதிரி நிறைய சந்தஸ்கள் இருக்கு வேதத்திலேயே. இந்த சந்தஸ் வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களுடைய சந்தஸ் மீட்டர், அதை பத்தி சொல்றதுக்கு அதுக்காக ஒரு சாஸ்திரம் சந்தஸ் சாஸ்திரம் அப்படின்னு இதுக்கு பெயர். அப்புறம் இந்த மூணும் வந்து சப்தத்தை பத்தி, அதாவது சிக்ஷானா ஒரு ஒரு அக்ஷரமும் எப்படி உச்சரிக்கணுங்கிறது, வியாக்கரணம் தான் ஒவ்வொரு ஒரு பதமும் இப்படி வரணுங்கிறது, சந்தஸ் அப்படிங்கிறது ஒரு பதம் இல்லாமல் ஒரு ஒரு வாக்கியம் அதுவா மந்திரம், ஒரு ஒரு மந்திரமும் எப்படி ஃப்ரேம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது சந்தஸ். அதுக்கப்புறம் இதனுடைய அர்த்தத்தை பத்தி மூணு இருக்கு. அதுல ஒண்ணு நிருக்தம் அப்படின்னு ஒண்ணு. நிருக்தம்னா ஒரு ஒரு பதத்துக்கும் அர்த்தம் எப்படி நிர்வச்சனம் பண்ணி வரும் அப்படின்னு, அர்த்தம் எப்படி அந்த பதத்திலேருந்து அர்த்தம். சுவர்ணம் அப்படின்னா சுவர்ணம் ஏன் பேர் வந்தது, சுவர்ணம் கௌஹு அப்படின்னு பசுமாட்ட சொன்னோம்னா கௌஹுனியம் பேர் வந்து, இப்படி ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சொல்றதுதான் நிருக்தன் பேர். இது அர்த்தத்தை பத்தி சொல்றது. முன்னாடி வியாக்கரணம்ங்கிறது வெறும் பதம் எப்படி வந்ததுங்கிறது சொல்றது, இது அர்த்தத்தை பத்தி சொல்றது. அப்புறம் ஜோதிஷம், ஜோதிஷம் அதுதான் இப்ப முக்கியமானது. ஜோதிஷம்ங்கிறது காலத்தை பத்தி சொல்லக்கூடியது. இது எப்படி கேட்டானா, வேதத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாமே காலத்தை அடிப்படையை வச்சுன்னு வந்தவை. இப்ப யாகங்கள் அப்படின்னா எந்த காலத்துல யாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து வரும், எந்த ருத்துவில பண்ணணும், எந்த வயசுல பண்ணணும், எந்த ருத்துன்னு சொன்னோம்னா வசந்த ருத்துவா, கிரீஷ்ம ருத்துவா, அது மாதிரி எந்த மாசம், அது மாதிரி பகல்ல பண்ணணும், ராத்திரியில பண்ணக்கூடிய, இப்படிதான் கணக்கு உண்டு இல்லையா. உத்தராயணம், தட்சிணாயணம்னு இதை அடிப்படையா வச்சுதான் வேதத்தினுடைய கர்மங்கள் எல்லாமே இருக்கு. காலத்தை அடிப்படையாக வைத்துதான் உபநயனம் பண்ணணும்னா எப்ப பண்ணணும் கேட்கறா, எந்த வயசுல பண்ணணும், எந்த மாசத்துல பண்ணணும், இப்படிலாம் கணக்கு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக எல்லா அனுஷ்டானத்துக்குமே தட்சிணாயணத்துல அனுஷ்டானங்கள் செய்யுது, உத்தராயணத்துல அனுஷ்டானங்கள் செய்யுது, இப்படிலாம் நிறைய இருக்கு. இதுக்காக கால வியவஸ்தா, இந்த கால வியவஸ்தை பண்றதுக்காக வந்ததுதான் ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது. ஜோதிஷ சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சுட்டுதான், இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையா வச்சுட்டுதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஜோதிஷ திதி வார நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு தேவையா இருக்கு, ஏகாதசி விரதமோ எதுவானாலுமே உற்சவங்களோ எல்லாமே. அதனால ஜோதிஷ சாஸ்திரங்கிறது ரொம்ப முக்கியமானது. வேதத்தோடு கூட ஜோதிஷ சாஸ்திரம் இருந்தாதான் இந்த அனுஷ்டானங்கிறது நடக்கும், இல்லாட்டா நடக்காது. அப்புறம் கல்பஹா அப்படின்னு ஒண்ணு, கல்பம் தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதாவது தர்மசூத்திரம், கிரிஷ்ய சூத்திரம், ஸ்ரௌத சூத்திரம்னு இந்த சூத்திரங்கள்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்கு சொல்லக்கூடிய சூத்திரங்களுக்கெல்லாம் கல்பஹான்னு பேர். ஆக இது ஆறு இருக்கு. இந்த ஆறும் வந்து வேதத்தினுடைய அங்கங்கள். இதுல முதல் மூணு வேதத்தினுடைய உச்சாரணம் எப்படி அப்படிங்கிறத பத்தி வருது, எப்படி சொல்லணும், மந்திரங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு. அடுத்த மூணு வேதத்தினுடைய அர்த்தம், அதனுடைய அனுஷ்டானம் அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு இருக்கு.
இப்படி நாலு வேதத்துக்கு ஆறு அங்கங்கள், அங்கன்னா சாதாரணம் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கங்கள். இதுல சிக்ஷான சிக்ஷா சாஸ்திரமே நிறைய இருக்கு, வியாசர் பண்ண சிக்ஷா, பாணினி பண்ண சிக்ஷா அப்படின்னா இருக்கு. அப்புறம் கல்பசூத்திரம்னா அதுவே நிறைய இருக்கு, நிருக்தம்னா அதுவே நிறைய இருக்கு. ஒருத்தர் பண்ணது கிடையாது, பல பேர் பண்ணியிருக்கான். சிக்ஷாவே இப்போ தெரிஞ்ச கிட்டத்தட்ட 28 சிக்ஷா கிரந்தம் கிட்டத்தட்ட வரைக்கும் சொல்றான். சிக்ஷா கிரந்தம் மாத்திரமே கிட்டத்தட்ட 28 இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான். இதுல முக்கியமாக பாணினி சிக்ஷா, வியாச சிக்ஷா இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதை வந்து ஆனா அவ்வளவு சிக்ஷா கிரந்தங்களே நிறைய இருக்கு. ஜோதிஷம் தான் கேட்கவே வேண்டாம், ரொம்ப ஏகப்பட்ட கிரந்தங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த அங்கங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த அங்கங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள் பூர்ணமாக தெரிஞ்சுக்கும் போதுதான் அந்த வேதத்தினுடைய பட்டணம்ங்கிறது பூர்ணமாகும். அங்கத்தோடு கூட சாங்க வேதாத்தியாயனம் அப்படின்னு சொல்லுவோம், அங்கத்தோடு கூட வேதத்தை அத்தியனம் பண்ணாதான் அதனுடைய உச்சாரணங்கள் அதனுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் வந்து பூர்ணமாக வரும், இல்லாட்டா வராது. அதே ரீதியில பார்த்தோம்னா சுவாமி தேசிகனுக்கு வேதத்துல எந்த அளவு சுவாதந்திரியம் அப்படிங்கிறது இருந்ததோ அந்த மாதிரியாக வேதத்தினுடைய அங்கங்கள்லையும் குறைவில்லாத அளவு ஒரு சுவாதந்திரியம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இந்த சுவாதந்திரியங்கிறது மாற்றி அமைக்கிறதுக்கு இல்லை, யார் எந்த சந்தேகம் எப்ப கேட்டாலும் சொல்லும்படியாக அந்த வேதத்தினுடைய அங்கங்கள்ல சொன்ன விஷயங்கள், இப்ப வியாக்கரண விஷயங்கள்லாம் பல இடங்கள்ல அப்ளை பண்ண வேண்டி வரும். வேதாந்தத்துல முதலான இடத்துல கூட விசாரத்தெல்லாம் கூட சொல்ல வேண்டி வரும். அப்படியெல்லாம் நிரூபணம் பண்ணி காண்பிக்கும்படியாக மகா நிரூபகராக சுவாமி தேசியன் எழுந்துள்ளி இருந்தபடினால ஜோதிஷ் சந்த சப்த சாஸ்திர பிரவீணஹா, இதுல மூணு அங்கம் மாத்திரம் இங்க சொல்லியிருக்கார். ஜோதிஷம்னு ஒண்ணு, சந்தஸ்னு ஒண்ணு, சப்தசாஸ்திரம் அப்படின்னா வியாக்கரணம், இந்த மூணுலையும் பிரவீணா அப்படின்னு. இது மற்றதையும் நாம எடுத்துக்கணும். இதுல கல்பங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டார், அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு சகல வேத வேதாங்கங்கள் எல்லாவற்றிலுமே மகா பிரவீணராக மகா நிபுணராக சுவாமி தேசியன் எழுந்துள்ளி இருந்தார். அதான் சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே அவருக்கு வசப்பட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம் காவியஸ்ரேணி நாடகாலங்கிருதஜ்ஞா, காவியங்கள் சம்ஸ்கிருதத்துல ஏகப்பட்ட காவியங்கள், சுவாமி தேசிகன் ரகுவம்சத்துல அந்த அதாவது காளிதாசனுடைய காவியங்களை எல்லாம் கையாள்றதுமே ரொம்ப அழகா இருக்கும் காவியங்கள். அப்புறம் காவிய ஸ்ரேணின்னு போட்டார், வரிசையா ஏகப்பட்ட, அதான் சொல்றேன் சம்ஸ்கிருதத்துல, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு பாரத தேசத்துல எத்தனை பாஷை இருக்கு, தமிழ் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த எல்லா பாஷையிலையும் ஹிந்தி உட்பட எல்லா பாஷையிலையும் இருக்கக்கூடிய லிட்டரேச்சர் அப்படின்னு காவிய கிருதிகள் அதையெல்லாம் சேர்த்து வச்சா கூட சமஸ்கிருதத்தில் இருக்க அளவு கிடையாது. அதுல ஏன்னா அத்தனாலும் காவியங்கள் சமஸ்கிருதத்தில் உண்டு, ஏகப்பட்ட காவியங்கள் பிராச்சீன காலத்துல ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து ஆரம்பிச்சு ராமாயணம், 18 புராணங்கள், அப்புறம் 18 உப புராணங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதிலிருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நிறைய கவிகள் நிறைய பண்ணியிருக்கான். இப்ப சமீப காலத்துலாம் நான் சொன்னேன் இந்த நம்ம பாரத தேசத்தினுடைய பட்டண பிரக்கிரியங்கிறது மாறி போச்சு, மாறி போனப்புறம்தான் இந்த காவியங்கள்லாம் ஓரளவு நிக்க ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 17 நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட காவியங்கள் உண்டு. காவியஸ்ரேணி மகாகாவியங்கள் அப்படின்னு பார்த்தா காளிதாசனுடைய மகாகாவியங்கள் அப்படின்னு மகாகாவியங்களே நிறைய இருக்கு. சுவாமி தேசிகனுடைய இந்த காவியஸ்ரேணி பலவிதமான காவியங்கள், பல பேர் பண்ண காவியங்கள், இது எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் அங்கங்க கையாளுற வழக்கம். காளிதாசன் வந்து இதெல்லாம் மகாகவி பிரயோகம் அப்படின்லாம் சொல்லுவார். அப்புறம் நாடகம் அலங்கிருதி, அலங்கிருத்தினா அலங்காரம், நாடகங்கள், நாடகங்களும் அந்த காலத்திலிருந்தே ரொம்ப பிரசித்தமாக காளிதாசனுடைய சாகுந்தர நாடகம் முதலாவதுலேருந்து ஆரம்பம். அதுக்கப்புறம் அலங்காரம் அப்படின்னா இந்த காவியங்கள்ல கையாளக்கூடிய உபமா அலங்காரம் முதலாள அலங்காரங்கள், சப்த அலங்காரம், அர்த்த அலங்காரம், ஏன்னா காவியம்னு வந்தாலே அலங்காரத்தோட சொன்னாதான் காவியம், இல்லாட்டா காவியம் கிடையாது. காவியம் அப்படின்னு சொன்னாலே ஒரு அலங்காரம் இருந்தாதான் அழகா இருக்கும். எப்படியானா ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு புருஷனோ ஸ்திரியோ, மனுஷன் தான் நல்ல அலங்காரத்தோட நல்ல ஆடை ஆபரணங்களோட கூட இருந்தா அது ஒரு அழகா இருக்கும் முடியும். அது இல்லாம இருந்தா சாதாரணமா தான் இருக்கும். அந்த மாதிரி காவியம்னா அது வெறும் வார்த்தை இல்லை, அது அலங்காரத்தோட வார்த்தை ஆகும்போது அது காவியம், வெறும் வார்த்தையா தான் நம்ம பேசுற பேச்சா இருக்கும். அப்ப அது அலங்காரத்தோட கூட இருந்தாதான் அது காவியமாக இருக்க முடியும். அதுக்காக தான் நிறைய அலங்காரங்கள்ல நிறைய அலங்கத்திலேயே ஏகப்பட்ட அகங்காரங்கள் உண்டு, அலங்காரங்கள் உண்டு. உபமா அலங்காரத்திலே இந்த ஆரம்பம், இந்த விஷயங்கள்
காவியங்கள், நாடகங்கள், அலங்காரங்கள், இதையெல்லாம் தெரிஞ்சவர் மாத்திரமில்லாமல் இதெல்லாம் கையாளும்படியாக இதை வைத்து சுவாமி தேசிகனே நிறைய காவியங்கள்லாம் சாதிச்சிருக்கார், நமக்கே தெரியும். இப்ப சுவாமி தேசிகன் சாதிச்ச காவியங்கள்னு பார்த்தான்னா அதுல ரொம்ப ரொம்ப பிரதானமானது மகாகாவியம் யாதவாபிதயம். ஏன்னா நம்ம ஆச்சாரியாளுடைய ஒரு பரம்பரையில, குரு பரம்பரையில முதல்ல வந்த மகாகாவியம் இதுதான். இதுக்கு முன்னாடி ஆச்சாரியெல்லாம் காவியங்கள் ஏதோ பண்றதுக்காலே தவிர மகாகாவியம் யாரும் பண்ணல. மகாகாவியம்னா நிறைய வர்ணனங்கள், நிறைய அலங்காரங்கள் எல்லாம் சேர்த்து நிறைய ஸ்லோகங்கள் பண்ணணும். அதனால சுவாமி தேசிகன் பண்ண மகாகாவியம் அப்படிங்கிறது இது. கண்ட காவியம், சின்ன காவியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது சந்தேச காவியம். இது தூது விடும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காவியம். அப்புறம் சுபாஷிதமா வரக்கூடிய காவியம் அப்படிங்கிறது சுபாஷித நீதி அப்படின்னு, அதுவும் ஒரு சின்ன லகுவாக கிட்டத்தட்ட 175 ஸ்லோகமா இருக்கு ஞாபகம் அதுல. அது சுபாஷித நீதியில நிறைய விஷயங்கள், ஆனா சின்ன சின்ன ஸ்லோகமாக நீதி ஸ்லோகங்கள், அந்த நீதி ஸ்லோகங்களாக பண்ணக்கூடிய இது. அதுக்கப்புறம் ஸ்தோத்திர காவியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தான் நமக்கே தெரியும் தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள் எத்தனை இருக்கு. இது எல்லாத்துக்கும் இதுக்கு ஸ்தோத்திர காவியம் பேர். ஸ்தோத்திர காவியம் ஆரம்பம் வந்து நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரிய பரம்பரையில பார்த்தோம்னா ஆளவந்தார்கிட்டே இருந்த ஆரம்பம். அதுல சுவாமி தேசிகனாலும் அத்தனை ஸ்தோத்திர காவியம் வந்து பண்ணுவா யாரும் கிடையாது. அது நமக்கே தெரியும், இப்போ பாதுகா சகஸ்திரம் ஒன்னே போறோம், அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி தேசிகனுடைய பிரதானமான நாடகம் தான் சங்கல்ப சூரியோதயம். ஒரு மகாகாவியம், ஒரு மகா நாடகம்னு சொல்லணும். அது என்ன பெரிய நாடகம், அது 10 அங்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடகம், வேதாந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாடகம். அப்ப இப்படி பார்த்தான்னா காவியத்திலையும் எதையுமே விட்டு வைக்கல சுவாமி தேசிகன். சாஸ்திரத்துல எப்படியோ சர்வதந்திர சுதந்திரம் அப்படின்னா, வேதத்துல எப்படியோ சாஸ்திரத்துல எப்படியோ அதே அளவு காவியத்திலையும் அத்தனை சுவாத்திரம் தெரியும். அதனால தானே கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு திருநாமம் கொடுத்துருக்கா அவருக்கு. அப்போ காவியஸ்ரேணி நாடகா அலங்கிருத்திஜா. அது மட்டும் இல்ல, இதே மாதிரிதான் இந்த பாவம் ராகம் தாளத்தோடேன்னு சொல்ற மாதிரி சுவாமி தேசிகனே வந்து கஸ்தீரி மகாத்மத்தை சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் இல்லை, இத்தனையும் தமிழ்லயும் கூட இத்தனையும் காவியங்கள். இதெல்லாம் தமிழ்ல எத்தனை இந்த காவியங்கள்லாம் இருக்கு, பல விதமான பாசுரங்களை வச்சுதானே தேசிய பிரபந்தம் அமைச்சிருக்கார். நவமணி மாலையில, நவமணி மாலையில 9 விதமான பாசுரம் அதுல இருக்கு. மும்மணி கோவையில 3 விதமான பாசுரங்கள் அப்படின்லாம் இருக்கு. அதுல சங்கல்ப சூரியோதயத்துல அழகா வரும். சங்கல்ப ஆதி ஆரம்பத்துல சுவாமி தேசிகன் இந்த நாடகத்தை பண்றார் அப்படின்னும் போது, கௌட வைதர்ப பாஞ்சால மாலா காராம் சரஸ்வதியும் எஸ்ய நித்யம் பிரசம்சந்தி சந்த சௌரபவேதினா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட கௌடம், வைதர்பம், பாஞ்சாலம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ரீதி, இதெல்லாம் ரீதியின் பெயர், ஸ்டைல், வைதர்பி ரீதி, பாஞ்சாலி ரீதி அப்படின்னு. அதாவது காவியங்கள்ல எப்படின்னு கேட்டானா, அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி காவியம் பண்ணணும். சமயம்னா நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான காவியங்கள் பண்ணணும். உதாரணமாக மிருதுவான விஷயத்தை சொல்லும்போது மிருதுவான லலிதமான பதங்கள்லாம் உபயோகிச்சு லலிதமான விருத்தியில லலிதமான நடையில காவியம் பண்ணணும். இதே கடினமா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சப்தங்கள்லாம் உபயோகிச்சு அப்படி பண்ணணும். அது அப்படி வரும்போது அந்த காவியத்துக்கு அழகு. நம்ம எந்த பதம், எந்த அக்ஷரத்திலேருந்து ஆரம்பம், இந்த அந்த அக்ஷரங்கள்லேருந்து கம்பீரமானா அப்ப அந்த நடையும் கம்பீரமா இருக்கணும். கோமளமா மிருதுவா இருக்கணும்னா அப்ப அந்த நடையும் கோமளமாக மிருதுவாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த கவிகளுக்கு மாத்திரமே கைவந்த கலை. இதெல்லாம் சங்கல்ப சூரியத்துல சொல்ற மாதிரி நாடகம்னா நாடகத்துல என்னென்ன வேணுமோ அது மொத்தமும் இந்த நாடகத்துல இருந்துருக்கு. எப்படி எல்லாம் நாடகத்தை பிரிக்கணும் அதெல்லாமே கணக்கு உண்டு. அப்போ இப்போ ஒரு உதாரணம்னா, சுவாமி தேசிகனே இதை பாட்டு இப்ப நரசிம்ம அவதாரத்தை பத்தி ஸ்லோகம் சாதிக்கிறார்னா, சட்டா அபட்டல பீஷணே சரபசாட்டோட்பட்டே புரட்கிருதி பரிஸ்புட புகுட்டிகேபி வக்ரே கிருதே அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. சட்டா அபட்டல பீஷணே, அப்போ நரசிம்ம அவதாரம்னா சரபச அட்டகாசோட்பட்டேன்னு ஒண்ணு, அட்டகாசத்தோடு கூட ஸ்ரீ நரசிம்ம அவதார ஹஹான்னு ஸ்ரீ நரசிம்ம அவதாரம்னு சொன்னானா, அது அப்படியே அந்த ஸ்லோகத்துல கொண்டு வரும். சரபச அட்டகாசோட்பட்டே புரட் குருதி பரிஸ்புட புகுட்டிகே அப்படி வக்ரே கிருதே அப்படின்னு. அப்ப இதுல
அந்த அக்ஷரங்கள் எல்லாம் பாருங்க, சட அபட்டல பீஷணே சரபசட்டஹ சோட்பட்டேன்னு முதலான அக்ஷரங்கள் உபயோகிச்சிருப்பார். அதே மாதிரி அதனுடைய ஸ்டைல் பார்த்தோம்னா புரக்ருதி பரிஸ்புரன் புகுதிகேபி வக்ரே கிருத்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியாக வந்துருக்கும். இதே ரொம்ப லலிதமாக மிருதுவாக சொன்னா மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் அப்படிலாம் வருது இல்லையா. அது வேற ஒரு அதுக்குன்னே ஒரு முட்டு வச்ச மாதிரி மந்தாக்கிராந்தான் அந்த விருத்தத்துக்குமே, அந்த மந்தாக்கிராந்தா அப்படிங்கிற ஒரு விருத்தத்துல அதுக்கேற்ற மாதிரி தாயாருடைய வைபவத்தை சொல்றதுக்காக ஆசம்சாரம் பிரதிதம் அகிலம் வாங்மயம் எத் விபூதி அப்படின்லாம் வருது இல்லையா. தாயாருடைய வைபவத்தை சொல்றதுக்காக கல்யாணானாம் அவிகலந்தி காத்து காருண்ய சீமா அப்படின்லாம் சொல்லும்போது அந்த மங்கள கல்யாணானாம் அந்த வாக்கே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அந்த நடையும் அந்த அக்ஷரங்களும் அந்த பதங்களும் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வரும். இது ரெண்டும் சேர்ந்து பண்ணணும்னா அதுவும் சுவாமி தேசியம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பண்ண முடியும். இப்போ ரகுவீர கத்தியத்தை சாதிக்கிறார் கடோர சுகுமார கும்ப கம்பீரம்ங்கிறார். ரகுவீர கத்தியம் எப்படி இருக்குன்னா கடினமா இருக்க வேண்டிய இடத்துல கடினமா இருக்கு, சுகுமாரமாக மிருதுவாக இருக்க வேண்டிய இடத்துல அது மிருதுவாக இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எப்படி இருக்குன்னா கம்பீரமாக இருக்கு. ஒரு காவியம்னா எப்படி கம்பீரமா இருக்கணுமோ ரகுவீர கத்தியங்கிறது சாதாரண ஸ்தோத்திரம் அப்படின்னு இருந்தா கூட அது ஒரு காவிய ரீதியில கடோர சுகுமார கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவ பய பய சஜமே தத்து அப்படிங்கிறது. அது சொல்லச்ச ஸ்ரீராம பத்ரா நமஸ்தே புனஸ்தே நமஹான்னு முடியுது இல்லையா. அப்போ ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது சில சமயம் பார்த்தோம்னா கடினமாக இருக்கும். அதுல இன்னும் வேற சொல்றதுக்காக ஜடக இரண சகல தர ஜட்டில நடபதி மகுட்ட தட்டன்னு சொல்லும்போது தீர்க்க அக்ஷரங்களே இல்லாமல் கிறிஸ்துவ அக்ஷரங்களே வச்சு சித்திரகாவியம் மாதிரி அந்த மாதிரியான ஒரு வேடிக்கை. அப்புறம் வந்து சில இடத்துல லலிதமான பதங்கள், சில இடத்துல வந்து அதி பிரிச்சுள்ள பகு வீட்டப்பி கிரி தரணி விவர யுகப துதய விவருத்த சித்திர புங்க வைச்சித்யா அப்படின்னு வரும். அத மாதிரி அதி பிரிச்சுள்ள பகு வீட்டப்பி கிரி தரணின்னு நம்ம தூக்க முடியாத தூக்கி அந்த இதெல்லாம் கட்டுறா. அந்த மாதிரி சப்தங்கள் அழகா சொல்ற. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டாலும் பெருமாள் வில்லுனாலே எல்லாத்தையும் அடிக்கிறார், மலையை மரத்தை எல்லாத்தையும் பிளக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. ககநச்சர கன ககிரி கரி மதர நிகமய நிஜ கருட கருத நில லவகலித விஷபதன சரகதனா. இது கருத்மான் வரும்போது சொல்ற, இது கருத்மான் பறந்து வர அத பறந்து வர சொல்ற. கக நச்சர கன ககிரி கரி மதர நிக மமய நிஜ கருட அப்படின்னு வரும். ஆஹா, இதுதான். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான அலங்காரங்கள் அந்தந்த இடத்துல என்னென்ன உபமா அலங்காரமோ. இப்ப இதே பார்த்தோம்னா கக நச்சர கன ககிரி கரி மதர நிக மமயான்னு கருத்மான் வரும்போது ஆகாசத்துல ஒரு ஸ்வர்ணமயமான மலை ஒண்ணு பறந்து வர மாதிரி இருந்துதான். ஏன்னா பெரிய திருமையினோட கூட கருத்மான் வர இப்ப ஆகாசத்திலே ஸ்வர்ணமயமான மலை எப்படி வந்ததோ அந்த மாதிரி வர்றார் அப்படின்னு. இந்த மாதிரியாக காவியஸ்ரேணி நாடக அலங்கிருத்திஜா அப்படி. அப்புறம் மீமாம்சாயாம் அந்த 14 வித்யாஸ்தானத்துல மீமாம்சான்னு ஒண்ணு, மீமாம்சால ரெண்டு இருக்கு, கர்ம மீமாம்சான்னு பிரம்ம மீமாம்சா அப்படின்னு. கர்ம மீமாம்சா தான் யாகாதி கர்மங்களை பத்தி சொல்றது, பிரம்ம மீமாம்சாங்கிறது சாட்சாத் வேதாந்த சாஸ்திரம் தான் பிரம்மத்தை பத்தி சொல்றது. மீமாம்சாயாம் கர்ம பிரம்ம கர்மானுகாயாம் பிரம்ம கர்மா, இது ரெண்டு பத்தி இருக்கக்கூடிய மீமாம்சா. பொதுவா மீமாம்சா சொன்னாலே இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். அந்த விஷயத்தை ஸ்தாபிச்சவரே தேசியம்தான், பாஷ்யகார ஸ்தாபிச்சா தேசியம்தான் ஸ்தாபிச்சார். மற்ற பேர்லாம் இந்த ரெண்டி பிரிச்சுட்டா, எதை பிரிச்சுட்டா, கர்மத்தையும் பிரம்மத்தையும் பிரிச்சுட்டா. கர்மங்கிறது தனி, பிரம்மங்கிறது தனி, இந்த சாஸ்திரம் தனி, அந்த சாஸ்திரம் தனியா, இது ரெண்டு தனின்னு யாரு சொன்னா? கர்மத்தினாலே நாம யாரை ஆராதனை பண்றோம், பிரம்மத்தை ஆராதனை பண்றோம். பிரம்மத்துக்கு பூஜையாதான கர்மம் இருக்கு, கர்மன்னா யாகாதி கர்மங்கள் அனுஷ்டானங்கள். அனுஷ்டானங்கள் வேற, பெருமாளை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கிறது வேற, ஞானம் வேற, கர்ம வேறங்கிறார். ஞானம் கர்மம் வேற கிடையாது, கர்மங்கிறது ஞானத்துக்கு தேவையானது, ஞானத்தை வளர்க்கக்கூடியது. அப்ப வந்து இது ரெண்டும் சேர்த்து வச்சிருக்காங்க, ரெண்டு சேர்த்து ஒரே மீமாம்சான்னு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியாக
மீமாம்சாயாம் பிரம்ம கர்ம அனுகாயாம் சிரஷ்டா. இதுல புது விஷயங்களை எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடியவன் அர்த்தம். பிரம்ம சொல்லிட்டார், புரிஞ்சிட்டார், கேட்டார், போனார்ங்கிறதெல்லாம் கிடையாது, நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியவர். இங்கேதான் அந்த சிரஷ்டாங்கிற பதத்தை போடுற, வேதத்தில் போய் சிரஷ்டான்னு சொல்ல முடியாதே, ஏன்னா வேதம் சொன்னது ஒருத்தன் இருக்கார் அப்படிங்கிறது தான். ஜோதிஷ் சந்திர சப்தசாஸ்திர பிரவீணஹா அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். மீமாம்சையில என்ன கேட்டான்னா, பிரம்மா கர்மா இந்த ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சவா இருக்கச்சே, இது பிரிக்க கூடாது, இது சேர்த்து வைக்கணும்னு ஆரம்பிச்சு, மீமாம்சையில சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு ஒரு புஸ்தகமும், மீமாம்சா பாதுகா அப்படின்னு ஒரு புஸ்தகமும் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நமக்கு கொடுத்துருக்காரு. அதான் சிரஷ்டா, நிறைய கிரந்தங்களை பண்ணினவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எல்லாத்துலயுமே சேர்த்துக்கலாம். முன்னாடி காவிய சிரேணி எல்லாம் கூட சிரஷ்டா, சிரஷ்டான படைப்பாளின்னு அர்த்தம். இந்த காவியங்கள்ல, காவியங்களை பண்றவாழ சிரஷ்டான்னு சொல்லுவான், படைப்பாளின்னு தமிழ்ல சொல்றது. சகவி கஷ்டதே சிரஷ்டா சமதே எத்திர பாரதி அப்படின்னாங்க, யாதவ் பீதிய ஸ்லோகம் தான். ஒரு கவிங்கிறவன் சிரஷ்டா, சிருஷ்டிக்கிறவன், படைப்பாளி அவன், புதுசா உன்னை படைச்சு கொடுக்கறான். அது மாதிரி காவிய நாடகங்கள்ல சிரஷ்டா, மீமாம்சாயிலையும் சிரஷ்டா அப்படின்னு இருக்க. சாட்சாத் சர்வதந்திர ஸ்வதந்திரஹா. அப்ப இவர் யாருன்னு கேட்டானா, சர்வதந்திர ஸ்வதந்திரஹா அப்படிங்கிறது இவர் தான், சாட்சாத் சர்வதந்திர ஸ்வதந்திரம். இன்னொருத்தரை பார்த்து கொடுத்த டைட்டில் இல்லை, அவரை மாதிரி இவர், இவரை மாதிரி அவர் அப்படிலாம் டைட்டில் கொடுப்பாள் இல்லையோ, அவரை மாதிரி இவர் இருக்கிற அப்படின்னால அவருடைய டைட்டில் இவர் கொடுப்பா, இவரை மாதிரி அவர் டைட்டில் இவர் கொடுப்பா. ஆனால் இந்த சர்வதந்திர ஸ்வதந்திரம்னா சாட்சாத் இவர் தான், வேற யாரும் இவரே இன்னொருத்தர் மாதிரி வந்தது கிடையாது. இது சாட்சாத் இவர் ஒருத்தரே தான். இவர் சர்வதந்திர ஸ்வதந்திரங்கச்ச யார மாதிரி சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னா, யார மாதிரியும் கிடையாது, இவர் மாதிரியும் யாரும் கிடையாது, இவர் சாட்சாத் இவர் ஒருத்தர் தான் சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி தேசிகன் அவதாரத்துக்கெல்லாம் முன்னாடியாக வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்த, 9வது நூற்றாண்டுல இருந்த. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விருதம் உண்டு. ஏன்னு கேட்டா, சாங்கியம், யோகம், நியாயம், மீமாம்சா எல்லாத்திலையும் அவர் கரை கண்டவர். எல்லாத்திலையும் புஸ்தகங்கள்லாம் பண்ணிருக்கார், நிறைய புஸ்தகங்கள் இப்ப கிடைக்கவும் கிடைக்கிறது. எல்லாத்திலையும் கரை கண்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கார் அவர், அதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பக்கம் பார்த்தான்னா வேதம், வேதாங்கங்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தான்னா நியாயம், வியாகரணம், சாஸ்திரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காவியங்கள், நாடகங்கள், அலங்காரங்கள் அப்படின்னு அதெல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீமாம்சா சாஸ்திரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா? அவர் காவிய நாடக அலங்காரங்கிட்டே வரல. அவர் அந்த வாசஸ்பதி மிஸ்ரன்னு சொன்னே, அவர் இதுகிட்ட எல்லாம் வரல. ஏன்னா ஒரு மனுஷன் எத்தனை தான் பண்ண முடியும்? மனுஷங்கிற என்னதான் மகா மகா மேதாவியா இருந்தா கூட மனுஷருக்குன்னு சில பரிமிதிகள் உண்டு, சில அளவுகள்லாம் உண்டு இல்லையா, அதை தாண்டி போக முடியாது இல்லையோ. ஆனா இவர் எப்படின்னு கேட்டானா, சாட்சாத் சர்வதந்திர ஸ்வதந்திரா, சர்வதந்திரத்தையும் சுதந்திரமாக வச்சிருக்கக்கூடிய சாட்சாத் பகவான் அவர் தான். இவர் சர்வதந்திர சுதந்திர சாட்சாத் ஹைகிரீவன் தான், வேற யாரும் சர்வதந்திர லோகத்துல இருக்க எல்லா தந்திரமும் அவர் கேட்டுதான் இருக்கு, ஹைகிரீவன் கேட்டுதான் இருக்கு, அவர் தான் இவர் சாட்சாத்தாக. அதனால வாஜஸ்பதி மிஸ்ரர் மாதிரியா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். சில பேர் அப்படிலாம் கேட்கறான், தேசியங்கிற வாஜஸ்பதி மிஸ்ரர் மாதிரியா, தேசியங்கிற சங்கராச்சாரியார் மாதிரியா, ஏன்னா சங்கராச்சாரியரும் சர்வதந்திர சுதந்திரம் சொல்றாங்க, சங்கராச்சாரியர் மாதிரியா அப்படின்லாம் கேட்கறான். அவள்லாம் மாதிரி, இவர் எல்லாருக்கும் மாதிரி, மூலமாதிரி. அதாவது என்ன கேட்டானா, சாட்சாத் சர்வதந்திர சுதந்திரராகவே இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தர மாதிரி இவர் நம்ம கற்பனையே பண்ண வேண்டாம். இப்ப சாட்சாத் சர்வதந்திர சுதந்திரனா எம்பிரான் ஒருத்தன் தான் சர்வதந்திர சுதந்திரன், எல்லா தந்திரத்தையும் தான் வந்து தன்னோட தனக்கு கீழே வச்சிருக்கவன் எம்பிரான் தான், அந்த ரீதியில இவர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஜோதிஷந்த சப்தசாஸ்திர பிரவீணா காவியஸ்ரேணி நாடகாலங்கிருதிஜா மீமாம்சாயாம் பிரம்ம கர்மானுகாயாம் சிரஷ்டா சாட்சாத் சர்வதந்திர சுதந்திர சாங்கே யோகே பாட்டதந்திரே குருக்தே சைவே ஜெயினே சாங்கரே பாஸ்கரே ச சாஸ்திரே பௌத்தே யாதவே கர்விதானாம் பிரத்யாக்யாதா சர்வதந்திர சுதந்திர. இதுவும் சர்வதந்திர சுதந்திர ஸ்லோகம். சர்வதந்திர சுதந்திர முடிய முடியாமே மூணு ஸ்லோகம் பண்ணிருக்கேன். இப்போ இதுவும் ஒரு ஸ்லோகம். சர்வதந்திரம்னா இப்போ ஜோதிஷ் சப்த சந்த சாஸ்திரம், ஜோதிஷ் சாஸ்திரம் அதெல்லாம் இருக்கட்டும், காவிய நாடகங்கள்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் இந்த தர்சனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதங்கள்,
அதுல வந்து சாங்கியம் சில மதங்களுடைய பேர் சொல்றேன் சாங்கியம் யோகம் பாட்டம் குரு மதம் சைவம் ஜெயினம் சாங்கரம் பாஸ்கரம் பௌத்தம் யாதவம் பத்து சொல்றேன் இதுல பத்து சொல்றேன் இந்த இடத்துல மாத்தமே பாரத தேசத்துல வந்த மதங்கள் இதெல்லாம் சாங்கியம்ங்கிறது கபில முனிவர் பண்ண சாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் அப்படின்னு பேர் அது இப்போ இருக்கு கொஞ்சம் பழசியெல்லாம் இருக்கு அது வந்து சாட்சாத் அதை பத்தி அதுல என்னன்னு கேட்டோம்னா பிரகிருதியிலிருந்தா ஜெகத் உண்டாச்சு பிரகிருதி மகத் அகங்காரம் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய யோகம்ங்கிறது பதஞ்சலி முனிவர் பண்ணது தியானம் எப்படி பண்ணணும் அஷ்டாங்க யோகம் சொல்லி தியானம் எப்படி பண்ணணும் சொல்லக்கூடியது பாட்ட தந்திரம் அப்படின்னா குமாரில பட்டர் அப்படிங்கிறவர் மீனாசையில ஆரம்பிச்சு வச்ச ஒரு ஐடியா எல்லாம் இருக்கக்கூடியது பாட்ட தந்திரம் குரு உக்தம் பிரபாகர குருன்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் மீமாம்சா சேர்ந்தவர் அவர் சில விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சு வச்சு சொன்னார் இப்போ மீமாம்சையிலே இப்போ ரெண்டு இருக்கு பாட்டம்னும் குருன்னும் அப்புறம் சைவம் நமக்கு தெரியும் ஜெயினம் தெரியும் மகாவீரருது சாங்கரம் சங்கராச்சாரியருடையது பாஸ்கரம் அப்படின்னா பாஸ்கரருது அப்புறம் சாஸ்திரே பௌத்தே பௌத்த சாஸ்திரம் அப்புறம் புத்தருடையது யாதவே யாதவ பிரகாசருடையது இத்தனை சாஸ்திரம் இத்தனை சாஸ்திரமும் சுவாமி தேசியன் கையில இருக்கு இப்போ நம்ம விசிஷ்டாத்வைத்த வேதாந்தம் சீவாஷியாதிகள்னா எப்படி அவர் கையில இருக்கோ அந்த மாதிரி இத்தனை சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய கிரந்தங்கள் என்னன்னா மொத்தத்தையும் கையில வச்சுட்டு இருக்க எல்லாத்தையும் கையில வச்சுட்டுதான் விசிஷ்டாத்வைத்தத்தை ஸ்தாபிக்கிறார் அப்ப அந்த சாஸ்திரங்கள்லாம் இவருக்கு தெரியும் எந்த அளவு தெரியும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுமான்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா அவளை ஸ்பெஷலிஸ்டுகள் சில பேர் கல்வி சுவாமி தேசியன் என்ன ஆனாலுமே விசிஷ்டாத்வைத்தி இவர் விசிஷ்டாத்வைத்தியாக இருந்துட்டு மற்ற சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்போ ஒருத்தன் பலது படிச்சா கூட இதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு உண்டு இது ஸ்பெஷலிஸ்ட் மற்றெல்லாம் கவனிப்பாங்க அந்த மாதிரி இவர் விசிஷ்டாத்வைத்தம் ஸ்பெஷலிஸ்ட்னு எங்களுக்கு தெரியும் மற்றெல்லாம் அவருக்கு தெரியும் சரி வாஸ்தவம் எந்த அளவு தெரியும்னா அந்தந்த சாஸ்திரத்துல ஸ்பெஷலிஸ்டுகள் இருக்கா இல்லையோ விசேஷ ஞானம் உடையவாள் அவளுக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவு தெரியும் சாங்கியம்னா சாங்கியத்துக்கே வந்த கபில மகரிஷி அவருக்கு என்ன தெரியுமோ அந்த அளவு தெரியும் யோகத்துக்கே வந்த பதஞ்சலி மகரிஷி இருக்குள்ளோ இருக்காரு இல்லையோ அவருக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவு தெரியும் அந்த மாதிரிதான் சைவம்னா சிவனுக்கு எந்த அளவு சைவ சாஸ்திரம் தெரியுமோ அந்த அளவு இவருக்கு தெரியும் பாட்ட தந்திரம்னா குமாரில பட்டர் பாட்ட தந்திரத்தை பண்ணுவார் அவருக்கு என்ன தெரியுமோ அந்த அளவு தெரியும் அதான் பாட்ட தந்திரம்னு போட்டிருக்காரு ஏன்னா அவர் புஸ்தத்துக்கே தந்திரம்னு சொல்லுவாப்பா தந்திர வார்த்திகம் அப்படிலாம் பேர் இருக்கு அந்த மாதிரி அந்தந்த சாஸ்திரத்தை பண்ணவாளுக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவு தெரியும் அப்படின்னா அந்த அளவு தெரிஞ்சா கூட பரவாயில்ல பின்ன எந்த அளவு தெரியும்னா அவ சொல்றத தப்புன்னு சொல்ற அளவு தெரியும் அவகிட்டே போய் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தப்பு அப்படிங்கிறத சொல்லி ஸ்தாபிக்க கூடிய அளவு இவருக்கு தெரியும்னா அப்ப அவளை காட்டில நிறைய தெரியும் அப்படின்னு அதான் சொல்றார் சாஸ்திரே பௌத்தே யாதவே கர்விதானம் பிரத்யாக்கியாதா சர்வதந்திர ஸ்வதந்திரா இதெல்லாம் பிரத்யாக்கியாதா அப்படின்னா மறுப்பவர்னு அர்த்தம் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் மறுக்கக்கூடியவர் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் மறுக்கக்கூடிய அளவு அந்த சாஸ்திரங்கள்ல சுவாதந்திரம் இருக்கு நேர போய் எதிராளியினுடைய நாட்டுக்கு போய் ஒரு ராஜாவானவன் எதிராளியுடைய ராஜ்யத்துக்கு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு போய் அவனை சிறைப்பிடிச்சு அந்த ராஜ்யத்தை கைப்பற்றினா எப்படியோ அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு அந்த சுவாதந்திரம் இருக்கு அந்த மாதிரியாக அவர்கள் சாஸ்திரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள புகுந்து போய் அவர்கள் சாஸ்திரத்தை எல்லாம் நிரசனம் பண்ணி இது மொத்தம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மொத்தத்தை ஸ்தாபிக்கக்கூடிய அளவு சுவாமி தேசியம் இருக்கு அந்த அளவு இருந்தது பெருமா அவா சொல்றா நாம இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா சில பேர் இன்னும் சில பேர் அவா சொல்றா அவ சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு தோன்றது அப்படின்னு சொல்லுவா வாதம் பண்ணி ஜெயிக்கிறார் அங்க நம்மளை ஸ்ரீரங்கத்துல வாதம் திருவேந்திபுரத்துல பரமத பங்கம் அப்படின்னும் போது பரமதங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து வரைச்ச அவளை என்ன ஜெயிக்கிறார் வாதம் பண்ணி அவளை ஜெயிச்சு நம் இந்த மதத்தை ஸ்தாபிச்சு நீங்க சொன்னது ஒரே அபத்தம் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் காமிக்கிறார் ஆக சுவாமி தேசிகன் எந்தெந்த மதத்தை கண்டிச்சார் அப்படின்னா பரமத பங்கத்துல சுவாமி தேசிகனே புஸ்தகம் சாதிச்சிருக்கார் அதுல என்னென்ன மதம் இருக்கோ எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டார் சாங்கே யோகே பாட்ட தந்திரே குரு தே சைவே ஜெயினே சாங்கரே பாஸ்கரே சாஸ்திரே பௌத்தே யாதவே கர்விதானாம் இதுல சாங்கியம் யோகம் மீமாம்சா இதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாமே வைதிகமான மதங்கள் எல்லாமே
இந்த சாங்கரம் பாஸ்கரம் யாதவம்னா இருக்கும் இல்லையோ, அதாவது தேசிகனுக்கு போட்டுக்கும்போது ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த லிஸ்ட்ல அழகா இருக்கு. அதாவது இந்த ஸ்லோகம் பண்ண வர இல்லையோ, சாங்கியம் யோகம் பாட்டம் குருன்னு அது ஒரு பக்கம் தள்ளிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தா நாஸ்திக மதங்கள் இருக்கு. நாஸ்திக மதங்கள் என்ன கேட்டானா, ஜெயினம் ஒண்ணு பௌத்தம் ஒண்ணு, இதெல்லாம் நாஸ்திக மதங்கள். நாஸ்திக மதம் வேதத்தையே ஒத்துக்காத வரக்கூடிய மதங்கள். அந்த கோஷ்டியில சாங்கரம் பாஸ்கரம் சேர்த்தார். ஏன்னு கேட்டானா, வேதத்தை ஒத்துண்டும் பிரயோஜனம் இல்லை. சாங்கரன் வேதத்தை ஒத்துண்டும் கடைசியில் அவா சொல்றதுதான் சொல்லிட்டு இருக்கா. இவா வேதத்தை ஒத்துண்டானா, வேதத்துல சொன்ன பிரதான விஷயம் ஈஸ்வரன் ஒத்துருக்காங்கிறத ஒத்துக்கணும் இல்லையா. பகவான் ஈஸ்வரன் அப்படின்னா வந்து ஜெகத்த சிருஷ்டிசன். அதே ஒத்துக்காதப்போ நீ வேதத்தை ஈஸ்வரனே ஒருத்தன் கிடையாதுன்னா அப்புறம் வேதத்தை ஒத்துந்த என்ன பிரயோஜனம். அதனால அந்த மாதிரி ரீதியில நாஸ்திகர்களாக இருப்பவர்கள், நாஸ்திகர்களுக்கு துல்லியர்களாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் அவா மதத்துல உள்ள புகுந்து அதை கண்டிக்கக்கூடியவர், ஸ்ரீரங்கத்துல வாதம் செய்து ஜெயிச்சார் அப்படின்லாம் இருக்க மாதிரியா. ஆக பிரத்யாக்கியா கர்வித்தா நாம் பிரத்யாக்கியா, அதுல யார் கர்வம் பிடிச்சிருக்காளோ எங்களுக்கு சமானம் யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவு அதுல யார் கர்வம் பிடிச்சு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பிரத்யாக்கியாதா. அது மாத்திரம் இல்லாமல் சுவாமி தேசியன் காலத்துல அப்ப முளைச்சு வந்த மதம் தான் இந்த மாத்து மதம் அப்படிங்கிறது. பிராச்சீனமான ஒரு பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கும் அவளுக்கு, இருந்தா கூட நம்ம பகவத் ராமானுஜர் மாதிரியாக மாத்து மதத்துல மத்வாச்சாரியர் அவர் வந்து அந்த மதத்தை நல்லா பிரச்சாரம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சு நடத்தினார். சுவாமி தேசியன் அதையும் கூட குறிப்பிட்டிருக்கார், ராசியத்தில் குறிப்பிட்டிருக்கார், சத்ததூஷனில் குறிப்பிட்டிருக்கார். புதுசா இப்படி ஒரு மதம் இருக்கு, ஆனா அது பரம வைஷ்ணவமா இருக்கு விஷ்ணு பக்தர்கள் எல்லாருமே. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துன்னு அதே சமயம் அந்த மதத்தை நம்ம வந்து ஆதரிக்க முடியாது, ஏன்னா எம்பெருமான் எல்லாருக்குள்ள அந்தரியாமையாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பூர்ணமாக அவ ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக பிரத்யாக்கியாதா இந்த சாஸ்திரங்கள் மொத்தத்தையும் மறுப்பதற்காக சுவாமி தேசியன் வந்து இருக்க, அவ சுவாமி தேசியம் மறுக்கும்போது அவளுக்கே தெரியாத விஷயங்களை சொல்லி அழகாக அவ மதம் உங்க மதம் இப்படிதான் இருக்கு அது அடியோட பொருந்தாது, நீங்க இப்படிதான் சத்ததுஷனில் பார்த்தா வேடிக்கை இருக்கும், நீங்க இப்படிதான் சொல்லி ஆகணும்னு வரும், வேற வழி கிடையாது உங்களுக்கு, நீங்க இப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படி சொன்னா அது தப்பு வரும், சொல்லாம இருந்தா என்ன சொல்லாம இருந்தா வேற தப்பு வரும், அதனால இப்படிதான் சொல்லி ஆகணும். இப்படியாக இப்ப இதுல பார்த்தது சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறது தரிசனங்கள்ல, சகல தரிசனங்கள்லயும் சர்வதந்திர சுதந்திரமா இருக்காங்க. இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வர வேதங்கள்ல, ஸ்ருதிகள்ல, இத்திகாசங்கள்ல, புராணங்கள்ல, வேத அங்கங்கள்ல, காவியங்கள்ல, மீனாம்சையில எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இதர தரிசனங்கள்னு பார்த்தோம்னா சாங்கியம் யோகம் பிலாசபியா இருக்கக்கூடிய அதுல அதை நிரசனம் பண்றவளும் சர்வதந்திர சுதந்திரம். அப்புறம் நம்ம மதம் முக்கியமா அதை சொல்ல முடியும், சர்வதந்திரம்னா மத்ததெல்லாம் மாத்திரம் இல்லை, நம்ம வேதாந்த மதத்திலயும் சுதந்திரா இருக்கார். வேதாந்த மதத்துல எந்த அளவு இருக்கார் அப்படின்னா வேதாந்த ஆச்சாரியரா இருக்கார். இந்த சர்வதந்திர சுதந்திரங்கிறதுக்கும் இந்த வேதாந்த ஆச்சாரியங்கிறதுக்கும் இப்ப முடிச்சு போடுறார். இப்போ ஏன்னா சர்வதந்திர சுதந்திரங்கள் இன்னும் முடியல, அடுத்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் எல்லாத்தையும் வரப்போறது. இப்போ அதுக்கு நடுவில் வேதாந்த ஆச்சாரியங்கிறது சேர்க்கிறார். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன், மற்ற சாஸ்திரங்களுக்கு பிரத்யாக்கியாதா, பிரத்யாக்கியாதான் நிரசனம் பண்றார். அந்த சாஸ்திரத்தை ஊடுருவி போய் அவ சொல்றத தொலைச்சு எடுத்து நீங்க சொல்றது தப்புன்னு சொல்ற அளவு அங்க. நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல என்னன்னா இதுதான் தத்துவம் அப்படிங்கறதை லோகம் முழுக்க சொல்லக்கூடிய ஒரே ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர், அவரை ஆச்சாரியனா வச்சுன்னு அவரை எதின அர்த்தங்கள் தான் இன்னைக்கு எல்லாருமே உஜ்ஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வோ ஜீவன சிந்தையா கடகதா பாவேன தானாதே கிருதி சிரேஷ்டானாம் பகுஷஹ ததுத்தரணதஹ த்ரியந்த சம்ரக்ஷணாத் ஸ்ரீமத் ஸ்ரீ சதகோபமுக்ய டிவிஷன் நாதார்ய ராமானுஜாச்சாரியானப்யனுயாதிஹந்த நிகமாந்தாச்சாரிய சூடாமணி. இப்ப நம்ம சாஸ்திரத்துக்கு வர எல்லா சாஸ்திரத்திலயும் சுதந்திரா இருக்கட்டான் இருக்கட்டும், உங்க சாஸ்திரத்துல நம்ம சாஸ்திரத்துல எப்படி இருக்காருன்னா வேதாந்த ஆச்சாரியராக ரங்கநாதனே குசுங்கும்படியாக வேதாந்த ஆச்சாரியராக இருக்கார். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா, ஒரு ஆச்சாரியன்னா என்ன பண்ணணும்னு கேட்டான், ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்துவி அப்படிங்கிற மாதிரி சிஷ்யர்களுக்கெல்லாம் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்து அவளை இந்த பக்கம் இழுக்கணும், அவளை நடக்கும் நல்ல வழியில நடக்கும்படி பண்ணணும், நல்ல விஷயங்களை கிரகிக்கும்படி பண்ணணும். சுவாமி தேசியன் என்ன பண்ணார்னு கேட்டான்னா,
சுவாமி தேசிகன் எழுந்துள்ளிருந்த காலத்துல நிறைய சிஷ்யர்களை எல்லாம் அவர் வந்து நல்ல ஞானத்தை கொடுத்து அவளை நல்லபடி ஆக்கினார் மாத்திரம் இல்லாமல், அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனுடைய காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் யார் வராளோ அவ எல்லாருமே நல்ல வழியில் நடத்தின்னு போறார். இன்னைக்கு நம்மளையும் நல்ல வழியில நடத்தின்னு போறார். தேசிகன் தான், தேசிகன் ஸ்தோத்திரங்கள், தேசிகனுடைய சாஸ்திர கிரந்தங்கள், இந்த கிரந்தங்கள் தான் இன்னைக்கு நம்மளையும் நல்ல வழியில அழிச்சுன்னு போறது. அப்போ அதான் வேதாந்தாச்சாரியங்கிறது. வேதாந்தாச்சாரியர்னா ஒரு நாலு பேருக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்த வேதாந்தாச்சாரியர் இல்ல, லோகம் மொத்தத்துக்கும் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியர். இன்னி வரைக்கும் இப்ப இன்னைக்கும் நமக்கெல்லாம் சுவாமி தேசியனுடைய வேதாந்த கிரந்தங்கள், சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் எப்படி வழிகாட்டியா இருக்கோ அந்த மாதிரியா. சர்வோ ஜீவன சிந்தையா, எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையினாலே, ஒரு சங்கல்பத்தினாலே அவதாரம் பண்ணி வேதாந்தாச்சாரியராக வந்தவர். கடகதாபாவேன தானாத் கிருதி சிரேஷ்டானாம், கடகதாபாவேன ஒரு கடக பாவத்துல ஒரு ஆச்சாரிய பாவம், கடகன்னா ஆச்சாரியம், அதாவது என்ன அர்த்தம் கேட்டா அந்த கடகம் தான் சேர்த்து வைக்கிறது, யாரையும்னா பெருமாளையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைக்கிறது. அப்ப ஜீவன் தனியாக பெருமாள் கிட்ட சண்டை போட்டுன்னு தனியா இருக்கும்போது அந்த ஜீவனை பெருமாளோட சேர்த்து வைக்கிற பாவத்தோடு கூட அவர் அருணைதான் இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாமே. அதாவது ஆச்சாரியங்கிற அர்த்தத்தை சொல்ற ஆச்சாரியன்னா கடகன், கடகன்னா சேர்த்து வைக்கிறவன். அதான் வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னா வேதாந்தம் தெரிஞ்சவன் மாத்திரம் அர்த்தம் இல்ல, அந்த வேதாந்தம் மூலமாக நம்மை பெருமாளிடம் சேர்த்து வைப்பவர் அப்படின்னு அர்த்தம். கடகதா பாவேன தானாத்து கிருதி சிரேஷ்டானாம், அதனால நிறைய சிரேஷ்டமான கிருதிகள் புஸ்தகங்கள் இதெல்லாம் நமக்கு அருளி செய்தவர். பகுஷா பல விதமாக ததுத்தரணதா தையந்த சம்ரக்ஷணாது, அதாவது இவர் நிறைய கிரந்தங்கள் பண்ணார்னு மாத்திரம் இல்ல, இவர் நிறைய உத்தரணம் பண்ணியிருக்கார். உத்தரணம் பண்ணியிருக்காருன்னா என்ன அர்த்தம் கேட்டாங்கன்னா, பூர்வாச்சாரியர்கள் பண்ண கிரந்தங்கள் இருக்கும் இல்லையோ அதுக்கெல்லாம் அர்த்தங்கள்லாம் பண்ணி அதுக்கு அது வந்து கீழே போகாதபடி அதை காப்பாற்றி வச்சிருக்கான்னு அர்த்தம். இப்போ பாஷ்யகார சாதித்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம், பாஷ்யகார சாதித்த கத்தியத்திரயத்துக்கு வியாக்கியானம், பாஷ்யகார சாதித்த நித்தியத்துக்கு வியாக்கியானம், ஆளவந்தார் அருளை செய்த கீதார்த்த சங்கிரத்துக்கு வியாக்கியானம், ஆளவந்தார் அருளை செய்த ஸ்தோத்திர ரத்னம் சதுஸ்லோகி அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம். இப்படி பார்த்தான்னா அந்த கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி வியாக்கியானம் பண்ணி அந்த கிரந்தங்களை எல்லாம் உத்தரணம் பண்றான். இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டா நமக்கு புரியாது போயிடும், நமக்கு புரியாது போயிடும், இல்ல தப்பா அர்த்தம் நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் அதை காப்பாத்துறாரு உண்மையில, அது கீழே விழுந்துத்தனா அதை எடுத்து மேல வைக்கிற வெத்தியத்திரையெல்லாம் முதலானதெல்லாம் அப்படிதான். அப்ப தது உத்தரணத்தராக அந்த கிரந்தங்களை காப்பாத்துறார், அந்த ஜீவர்களை காப்பாத்துறார். திரையந்த சம்ரக்ஷணாது, திரையந்தனா வேதாந்தம், அந்த வேதாந்த சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமாக வேதாந்த அர்த்தத்தை இந்த மாதிரி பல பல ஆச்சாரியனாக இருந்துட்டும் பல கிரந்தங்கள் பண்ணி கொடுத்தும் அதுக்கப்புறம் பூர்வாச்சாரியர்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி அதை காப்பாத்தி கொடுத்தும் ஜீவர்களை எல்லாம் கீழே கூட்டு உத்தரணம் பண்றதும் இப்படி எல்லாம் பண்ணி வேதாந்தத்தை காப்பாத்தி கொடுக்கற, அதனால வேதாந்தத்துக்கு உத்தமமான ஆச்சாரியனா இருக்கார்னு. சர்வோ ஜீவன சிந்தையா கடகதா பாவேன தானாத் கிருதி சேஷ்டானாம் பகுசஹ, பகுசஹான் இருக்கு, பகுசஹனா பலவிதமாக அர்த்தம், பலவிதமான ஜீவர்கள் உயிர்ந்து போவதற்காக பலவிதமான கிரந்தங்கள்லாம் பண்ணி பல பிரகாரமாக சாம்ஸ்கிருதிபிஹி திராமடிபிஹி பக்திபிஹி கிருதிபிர்ஜான் எஸ் சமுஜீவயாமாச தஸ்மை சேவியாய மங்களம்ன்றது சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல, பிராகிருதத்துல, அப்புறம் காவியமாக வேதாந்தம், அதாவது ஜீவாத்மாவுக்கு தேவையான விஷயம்தான். அதே காவியமாக நாடகமாக சங்கல்பகிரு நாடகம் பண்ணார்னா ஏதோ ஒரு நாயக்கனுடைய கதையை எடுத்துன்னு சிங்காரத்தை வர்ணிச்சான் அப்படி இல்ல, அது அந்த சங்கல்ப சூரிய நாடகம் மூலமாக நம்மளை சரணாகிதி பண்ணி வைக்கிறார், எம்பெருமானை அடைவதற்காக ஜீவர்களை சரணாகிதி பண்ணி வைக்கிறார், அதுதான் அதுதான் நாடகமே இருக்கு. இப்படி பல விதமாக சொல்ற விஷயம் இதுதான். அப்போ இது மூலமாக திரையந்த சம்ரக்ஷணம் அது பலவிதமாக அருளி செய்து யாருக்கு என்ன யாருக்கான என்ன வேணா பிடிக்கும், சில பேருக்கு காவியம் பிடிக்கும், சில பேருக்கு நாடகம் பிடிக்கும், சில பேருக்கு வாதம் மனம் பிடிக்கும், சில பேருக்கு சாஸ்திரம் பிடிக்கும், சில பேருக்கு ஸ்தோத்திரம் பிடிக்கும், சில பேருக்கு தமிழ் பிடிக்கும், யாருக்கு என்ன பிடிக்கும் அதை எடுத்துக்கட்டும். ஆனா சர்வோ ஜீவன சிந்தா எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்ணணும். அது தேசிகன் கிரந்தமா சமக்கம் தெரிஞ்சாதான் முடியும், இல்லாட்டா முடியாது அப்படிங்கிறது கிடையாது. தமிழ் தெரியுமா அப்ப முடியும், பிராகிருதம் தெரியுமா அப்ப முடியும். அதனால
இப்படி எல்லாம் இருக்கார், அதனாலே வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வேதாந்தத்துல இந்த விஷயத்தை இவரே சொல்லாமல் சம்பிரதாயத்துல வந்து சொல்லிருக்கார். ஸ்ரீமச்சி சடகோப முக்கிய டிவிஷன் நாதாரிய ராமானுஜாச்சாரியான் அப்யனுயாதி கந்த நிகமாத்தா நிகமாந்த ஆச்சாரிய சூடாமணி. முன்னாடி சடகோபன் நம்மாழ்வார், அதுக்கப்புறம் நாதாரியர் அப்படின்னு நாதமுனிகள், அப்புறம் ராமானுஜாரியர் பகவத் ராமானுஜர், இவர்களை பின்பற்றி இருக்கார். இத்தனை தெரிஞ்சு இவர்களை பின்பற்றி இருக்கார். சரி, நான் தனியா ஒண்ணு பண்றேன், அவள் இருக்கிறது இருக்கட்டும், நான் தனியா ஒண்ணு பண்றேன் அப்படின்னு நிறைய பின்னர் பிற்காலத்துல நிறைய பேர் நிறைய ஆரம்பிக்கிறான். வல்லபாத்வைத்தம்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், அவர் வல்லபருங்கவர். ஏன்னா நான் ஒண்ணு தனியா ஒண்ணு ஆரம்பிக்கிறேன், ஒரு செக்ட் ஆரம்பிக்கிறேங்கிறார். சைத்தன்யானா நான் ஒரு செக்ட் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறார். இவெல்லாமே ஆரம்பிக்கிச்சு, அப்ப தேசியம் ஆரம்பிக்க முடியாதான் என்ன, நான் ஒரு செக்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. இதுவா புதுசா இப்ப பாஸ்கரோ யாதவரோ அவால ஆரம்பிச்சு வச்சது தானே, வேதாந்தத்துக்கு நான் ஒரு வியாக்கியானம் பண்றேன் தானே பாஸ்கரர் ஆரம்பிக்கிறார், நான் ஒரு வியாக்கியானம் பண்றேன் தானே யாதவர் ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரிதானே பிற்காலத்துல வந்தவர்கள் வல்லபர் அப்படின்னும் சைத்தன்யம் மாதிரி நிறைய பேர், இவர்கள் எல்லாமே பகவத் பக்தர்கள். அந்த விஷயம் இருக்கட்டும், இவருடைய பிலாசபி அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இவர்கள்லாம் புதுசா ஆரம்பிக்கிறார். நான் இப்படி சொல்றேன், நான் இப்படி சொல்றேன், நான் இப்படி சொல்றேன்னு. ஆனால் இவாளுக்கெல்லாம் மேல மகாமகா பிரபாவம் இருந்த சுவாமி தேசிகன் என்ன பண்ணா, நான் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கல, எங்களுக்கு பூர்வாச்சாரியர்கள் இருக்கா, அவா இதை சொல்லியிருக்கா, பகவத் ராமானுஜர் சீமன் நாதமுனிகள் இவெல்லாம் இதை சொல்லியிருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இதுல நாதமுனிகள் சாதிச்ச நியாய தத்துவம் அப்படிங்கிற கிரந்தத்தை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் வந்து நியாய சித்தாந்தனம் நியாய பரிசுத்தி, அந்த நியாய தத்துவங்கிற அந்த பெயரே காமிக்க முடியாத நியாய சித்தாந்தனம் நியாய பரிசுத்தின்னு அதை வச்சுதான் பண்ற சத்தமுக்தா கலாபம் எல்லாமே அதை வச்சு அதை அடிப்படையா வச்சுருந்ததான் சுவாமி தேசிகன் சாதிக்கணும். அந்த மாதிரி சீபாஷ்யக்காரர் சாதித்த சீபாஷ்யம் இருக்கோ, அதை அடிப்படையா வச்சுருந்துதான் அதிகரண சாராவளி சததூஷணி தத்துவ டீகா இந்த கிரந்தங்கள்லாம் வருது. அப்போ அவளை அனுசரிச்சுதான் போற. இப்போ என்ன கேள்வின்னு கேட்டான்னா, இவர் சுதந்திரர், சர்வதந்திர சுதந்திரர், எல்லா தந்திரத்தையும் இவர் சுதந்திரமா என்ன வேணா இவரால் பண்ண முடியும், உண்டுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும், என்ன வேணா பண்ண முடியும், அந்த அளவு இவருக்கு உரிமை இருக்கு, அந்த அளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இவருக்கு. ஆனா அப்படி இருக்கிறவர் வேதாந்தம் அப்படின்னு வரைச்ச இந்த வேதாந்தத்தை வேணும்னா இல்லைன்னு சொல்லிடலாம், நான் ஒண்ணு புதுசா சொல்றேன்னு சொல்லலாம், அந்த அளவு ஒரு திறமை எல்லாம் இருந்தா கூட சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தை விட்டு மீறக்கூடாது அப்படிங்கிறபடினால இந்த சம்பிரதாயம் வந்து விசேஷமான பகவத் சம்பிரதாயம் உபனிஷத் சம்பிரதாயங்கிறபடினால பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ சீமன் நாதமுனிகள் சீமத் தியாமகமுனிகள் சீமத் பகவத் ராமானுஜர் இவ என்ன சொல்லிருக்காளோ அதுதான் ஸ்தாபிக்கிறார். அதனால ஸ்ரீவசி சதகோப முக்கிய திவிஷன் நாதாரிய ராமானுஜாச்சாரியான் அப்படி அனுயாதி, இவர்களை அனுயாதினா ஃபாலோ செய்யறான் அர்த்தம். ஹந்த நிகமாந்த ஹந்தன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் பாருங்க, இவர் என்ன வேண்டாம் பண்ணலாமே, மற்ற சாஸ்திரங்களை துவம்சம் பண்ணிட்டாரு, புதுசு புதுசா நான் பண்றேன்ற நியாயத்திலே புதுசா ஒரு பண்றேன்னா அதான் நியாய பரிசுத்தின்னு பேர், அது மாதிரி மீமாசையில புதுசா பண்றேங்கிற அதான் சேஸ்வர மீமாசான்னு பேர், புதுசு புதுசா கூட பண்ற. அந்த மாதிரி இவர் ஒரு புது செக்ட் ஒண்ணு ஆரம்பிக்கலாம், நல்லா தாராளமா ஆரம்பிக்கலாம், இவருக்கு எல்லாம் இருந்தா கூட என்ன ஆச்சரியம், இவர் ஆரம்பிக்கல, இவர் அவர்களை ஃபாலோ பண்ணி இருக்கார். அதனால்தான் இவர் வேதாந்தாச்சாரிய சூடாமணி, அதனால்தான் நிகமாந்தாச்சாரிய சூடாமணி. இந்த வேதாந்தாச்சாரியங்கிற பெயர் ரொம்ப 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 பொருத்தமானதுக்கு காரணமே பூர்வாச்சாரியர்களை அனுசரித்து அவர் அர்த்தங்களை சாதித்து அதை நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிறபடினால இந்த விஷயத்தை வந்து சுவாமி தேசிகனே சொல்லிருக்கார். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல அழகா ஒரு விஷயம் சொல்றார், தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமாய் இருக்க பிரமாண சரணராய் போருவது அப்படின்னு ஒண்ணு சொல்றார். அதாவது தர்க்க பாண்டித்யம், அதுல நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா, நான் என்ன நினைச்சாலும் என்னால சாதிக்க முடியும், உண்டுன்னா உண்டுன்னு சாதிக்க முடியும், இல்லைன்னா இல்லைன்னு சாதிக்க முடியும், ஏன்னா அந்த அளவு இருக்கு சுவாதந்திரம் இருக்கு. தர்க்க பாண்டித்யத்தாலே நினைத்ததெல்லாம் சாதிக்க, நான் என்ன நினைச்சாலும் சாதிக்க முடியும், உண்டுனா உண்டுன்னு சொல்றேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும், அதை தான் சரின்னா கூட சொல்ல முடியும், முடியும் தேசிகனால முடியும். ஆனா ஏன் பண்ணல, தம் பாண்டித்யத்தையே அங்க காமிக்கலன்னு கேட்டா, பிரமாண சரணராய் போர், பிரமாணங்கள் சம்பிரதாயம் பிரமாணம், ஏன்னா நம்ம சம்பிரதாயத்திலே பிரமாணம் தான் முக்கியம்,
நாம நினைச்சா நம்ம எப்படி சாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இப்படி சாதிக்கிறோமா அப்படி சாதிக்கிறோமா முக்கியம் இல்லை. சம்பிரதாயம் என்ன அதுதான் முக்கியம். அதனால இந்த சரணாகதி விஷயத்துல, பிராட்டி விஷயத்துல சீவைஷ்டவர்களுக்குள்ளேயே ஆச்சாரியர்கள், அதுக்குள்ளேயே வடகளை தெம்புகளை சம்பிரதாய பேதம் எல்லாம் வருது இல்லையா. அப்ப தேசிகன் வந்து அந்த சம்பிரதாயத்துல ரொம்ப ஸ்திரமா இருக்க ஒத்து போயிடலாமே. ஏதோ யாராவது ஒரு பக்கம் ஒத்து போன முடிஞ்சா இப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஒத்து போயிடலாமே என்ன இப்போ. அப்ப ஒரு விதத்துல பார்த்தான்னா, அதாவது என்ன கேட்டான்னா, சம்பிரதாயம் சீபாஷ்யகாருக்கு அப்புறம் ரெண்டா வளர்ந்துருக்கு, ரெண்டு இடத்துல வளர்ந்துருக்கு, காஞ்சிபுரத்திலையும் ஸ்ரீரங்கத்திலையுமா. ஸ்ரீரங்கத்துல எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை மூலமாக வளர்ந்துருக்கு. காஞ்சிபுரத்துல இப்படி பார்த்தானா பில்லான், காஞ்சிபுரம் பக்கத்துல பார்த்தான்னா பில்லான் நடவதூரம்மாள் எங்கள் ஆழ்வார் நடாதூரம்மாள் அப்புள்ளார் தேசியன் அந்த ரீதியில் வளர்ந்துருச்சு. அப்போ எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கிட்டு சரி நீங்க சொல்றபடியே இருக்கட்டும் அப்படியே வச்சுட்டுலாம் இல்ல ஒன்னா ஆக்கிடலாம் அப்படின்னா அது முடியல தேசியனுக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, இது நான் கண்டுபிடிச்சு சொன்னா நான் மாத்திருவேன், ஆனா நான் கண்டுபிடிச்சு சொல்லியே, எனக்கு சம்பிரதாயத்துலாம் வந்திருக்கு, எனக்கு எங்க ஆச்சாரியன் சொல்லிருக்காரு, அவருக்கு அவர் ஆச்சாரியன் சொல்லிருக்காரு, அப்படிதானே மாத்திரத்துக்கு எனக்கு உரிமை கிடையாதுன்ட்டார் தேசிகன். உமால மாத்த முடியுமா முடியாதானா, தாராளம் உடைய தேசியனால ரெண்டு காரியம் பண்ண முடியும். ஒன்னு இதை மாற்றி நான் உங்களோட மெர்ஜ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ரெண்டாவது நீங்க சொல்றது பூர்த்தியாக மொத்தமாக தப்பு அப்படிங்கறத சொல்லி ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம். அத்வைதத்தெல்லாம் சீரங்கத்துல ஒண்ணுமில்லாம பண்ணது தேசியம்தான். அத்வைதத்தை எத்தனையோ ஆக்கிரமிப்புகள்லாம் வரைச்ச அதெல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணார். திருவேந்திபுரத்துல பிரமதஸ்தரெல்லாம் சேர்ந்து வரைச்சா அவெல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணார். அந்த மாதிரி ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம்னா அதுவும் பண்ண முடியும். ஆனா தேசிகன் இது பண்ணாததுக்கு காரணம் அந்த சம்பிரதாயத்துக்கு அவர் கொடுத்த மதிப்பு. அவருக்கு அவருடைய சித்தாந்தம் தேசியனுடைய சித்தாந்தம் அவர் மாறாததுக்கு காரணம் அது அவருடைய சித்தாந்தம் இல்லை, அது பாஷ்யகாருடைய சித்தாந்தம். அது பாஷ்யகாரு தேசியன் சாதிக்கிற இந்த விஷயங்கள்லாம் தேசியனே தான் சாதிக்கிறது. நான் சொல்ற இந்த சித்தாந்தம் மடப்பள்ளி ஆச்சான் மூலமாக, பாஷ்யகாருடைய ஏகாந்த சிஷ்யன் மடப்பள்ளி ஆச்சான் மூலமாக வந்திருக்கு. சிவாஷ்யகாரருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த மகா ஆச்சாரியன் அவர், மடப்பள்ளி ஆச்சான் அப்படிங்கிறவர். அவர் பாஷ்யகாரருக்கு அந்தரங்கமா இருந்தபடினால அந்தரங்கமாக சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கார். அந்த விஷயங்களை அவருடைய பரம்பரையில, சிஷ்ய பரம்பரை மாத்திரம் இல்ல புத்திர பரம்பரையில வந்து இருக்கு. அவருடைய புத்திரன் அவருடைய புத்தர் அவருடைய புத்தர் பாஷ்யா அப்படி சாய்ச்சார் சாய்ச்சார்ன்னு சொல்லி அதுக்கு நல்ல ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கு குரு பரம்பரையில இருக்கு. என்னன்னு கேட்டா, அப்புள்ளார் எழுந்தார் இல்லையா, அவர் அந்த மடப்பள்ளி ஆச்சாரியனுடைய மடப்பள்ளி ஆச்சாரனுடைய வம்சத்துல வந்தவர். அந்த அப்புள்ளார் கிட்ட பகவத் ராமானுஜருடைய பாதுகை ஒன்று இருக்கு. அதாவது பகவத் ராமானுஜருடைய பாதுகைங்கிறது ராமானுஜருடைய அந்தரங்கமா இருக்கிறவர்கள் கிட்டதான் இருக்கும், அது பொதுவா எல்லாருக்கிட்டையும் வந்துடாது. அந்த பாதுகைங்கிறத எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். பகவத் ராமானுஜருக்கு ரொம்ப ரொம்ப அந்தரங்கமா இருந்தபடினால அவர்கிட்ட அந்த பாதுகைங்கிறது, அந்த பாதுகையை அப்புள்ளார் ஏழை பண்ணி தேசியன் கிட்ட கொடுத்தார் அப்படின்னு குரு பரம்பரை வைபவத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தானா, பகவத் ராமாதுருடைய பாதுகை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் பிள்ளான், அது எத்திராஜ பாதுகானே பெயர் அவருக்கு. அவர் வெளியில சம்பிரதாயம் வந்திருக்கு, இந்த காட்டுல வேற என்ன வேணும். ஆஹா, அந்த ரீதியில பார்த்தோமானால் அந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத பிரதானமா வச்சுண்டு நம்மளுடைய யுக்தி பலம் நம்மளுடைய தர்க்க பலம் அதெல்லாம் விட்டுட்டார். அதனால மற்ற மதங்களை டீல் பண்ற மாதிரியாக இங்க டீல் பண்ணல சுவாமி தேசி, இங்க சம்பிரதாயத்தை காப்பாத்துறோங்கிறத இது பண்ணியிருக்க. அப்போ ஸ்ரீ சடகோப அதான் ஹந்தாங்கிற ஹந்தான்னா இங்க ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், எப்படிப்பட்டவர், எப்படி எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடியவர் அவர். இப்படியாக நம்ம பூர்வாச்சாரியர்களை அனுசரித்து ஒரு சித்தாந்தத்தை நமக்கு கொடுத்துருக்க. அதனால்தான் சுவாமி ரங்கநாதன் வந்து நிகமாந்தாச்சாரிய சூடாமணிஹி, நிகமாந்தாச்சாரியர் வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காரு. அப்ப வேதாந்தாச்சாரியர் எல்லாரும் வேதாந்தாச்சாரியர் இல்லையா அப்படின்னு கேட்டா, இருக்கட்டும், வேதாந்தாச்சாரிய சூடாமணியா இருக்கக்கூடிய இப்படியானா பாஷ்யகாரர் ஆச்சாரிய பரம்பரையில நாயக கல்லா இருக்காரோ, அது மாதிரி சுவாமி தேசியன் சூடாமணியாக இருக்கக்கூடியவர் இவர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற. அடுத்து மறுபடியும் சர்வதந்திர சுதந்திரா அப்படிங்கிறத இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல வரப்போறது, அதை நாம நாளைக்கு பார்க்கலாம்.
குரவாதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா ஸ்யுஹு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூரா குதோ முக்தி வார்த்தா ஹிதா திருக்விதானாம் கவிதார்க்கிக கலபௌர கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.